ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருச்சி பெட்டவாய்த்தலை அருகே வாகன சோதனையில் 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. முசிறி அதிமுக எம்எல்ஏவும் வேட்பாளருமான செல்வராசுக்கு பணத்தை கொண்டு சென்றதாக மாவட்ட கவுன்சிலர், எம்எல்ஏ, கார் ஓட்டுநர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருச்சி கரூர் சாலை பெட்டவாய்த்தலை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த வெள்ளை நிற இனோவா காரை நிறுத்தி சோதனை செய்த போது காரில் உள்ளே வைக்கப்பட்டிருந்த சாக்கு மூட்டையில் பணம் இருப்பதால் அதனை வெளியே போடுறதுக்கு அந்த காரில் இருந்தவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க. இதை பார்த்த பறக்கும் படையின அதிகாரிகள் காரில் சோதனை செய்த போது சாக்கு மூட்டையில் பணம் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. இதனை அடுத்து காரில் பயணித்த 4 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டு கார் திருச்சி முசிறி தொகுதி தற்போதைய அதிமுக எம்எல்ஏ செல்வராசு மகன் ராம்மூர்த்திக்கு சொந்தமானது என்பதும், தொட்டிய மாவட்ட கவுன்சிலர் ரவிச்சந்திரன், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சத்யராஜா, எம்எல்ஏ செல்வராசு, ஓட்டுநர் ஜெயசீலன் உள்ளிட்ட அவரது நண்பர்கள் 4 பேரும் பயணித்த தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இதனை அடுத்து பயணித்ததுடன் கார் பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் ஸ்ரீரங்கம் சப் கலெக்டர் நிசாந்த் கிருஷ்ணாவிற்கு தகவல் அளித்தனர். மேலும் வருமான வரித்துறையினர் தகவல் அளிக்கப்பட்டதும் உடனே அங்கே வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க அந்த காரையும் சீஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தையும் சீஸ் பண்ணியிருக்காங்க. இதனை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த கார் மற்றும் ரொக்கம் திருச்சி ஸ்ரீரங்க தாலுகா அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அலுவலகம் முன்னிலையில் அந்த பணம் வந்து எண்ணப்பட்டிருக்கு. அதில் எண்ணி பார்க்கும்போது 1 கோடி ரூபாய் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து மாவட்ட கவுன்சிலருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. மேலும் 4 பேரிடமும் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் அங்கங்கே பார்த்தோம்னா சிறிய சிறிய தொகைகளாக ஏற்கனவே பிடிக்கப்பட்ட தகவல் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 1 கோடி ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளான கட்டுகளாக பிடிபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சட்டமன்ற உறுப்பினரின் மகனுக்கு சொந்தமான காரிலேயே கடத்தப்பட்ட சம்பவம், முசிறி தொகுதி வாக்காளர்களுக்கு பணம் பட்டோடா செய்வதற்கான கொண்டு செல்லப்பட்டதாகவும் வாக்குமூலம் சொல்லியிருக்காங்க. இது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு, இது யாரோட பணம், இந்த 1 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட பணம் கொடுத்து விட்டது யார் அப்படிங்கிற சம்பந்தமாலாம் வருமான வரித்துறை வந்து தீவிரமாக விசாரணை செய்து கொண்டிருக்காங்க. மேலும் அதிமுகவை சேர்ந்த அரசியல் பிரமுகர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குதா என்பது குறித்தும், அல்லது வேறு தொழிலதிபர்களிடமிருந்து இந்த பணம் வாங்கி கொண்டு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற சம்பந்தமாகவும் சப் கலெக்டர் நிசாந்த் கிருஷ்ணன் தலைமையில் மற்றும் பெட்டவாய்த்தலை மற்றும் ஸ்ரீரங்க போலீசார் தீவிர விசாரணையை ஈடுபட்டு வந்து கொண்டிருக்காங்க. இது பொதுமக்களுக்கு மத்தியில் அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் ரொம்ப நியாயமாகவும் நீதியாகவும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி லஞ்சம், பணம் கொடுக்கறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுவதன் காரணமாக நல்லாட்சி அமையுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி சமூக ஆர்வலர்களுக்கும் முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கும் தொடர்ந்து எழுந்து கொண்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே பல தகவல்கள் இந்த மாதிரி தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டு தான் அங்கே பணம் பிடிபட்டுச்சு, இங்கே பணம் பிடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல தகவல்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல இடங்களில் பார்த்தா தொடர்ந்து இந்த மாதிரி வருமான வரித்துறையினர், அதாவது தேர்தல் பறக்கும் படையினர் வந்து பணம் பறிமுதல் செய்து கொண்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து பணத்தின் அடிப்படையில் தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு சந்தேகம் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து அரசியல், அதாவது முற்போக்கு சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், அது சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு மத்தியில் பெரும் கவலையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய தகவலாக இருந்து கொண்டிருக்கு. இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் அரசு தீர விசாரித்து தெளிவான முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள், கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.